புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை மருதம் கமாண்டோ பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் வினோத்குமார் இணைகிறார். வணக்கம் வினோத்குமார், விவரம். 3 மற்றும் 4 தேதிகளில் தமிழகத்தில், அதாவது சென்னையை கடக்க உள்ள புயலானது தீவிரமடையக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு வருகிறது. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் அது கடக்கும் போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக மழை வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னதாகவே தமிழகத்தில் மற்றும் சென்னையில் முக்கிய குறிப்பாக இப்போ பல்வேறு நடவடிக்கைகள் முன் உதாரணமாக எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் சென்னை மருதத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அங்க தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் சுமார் 90 பேர் இங்கு வந்திருக்கக்கூடிய காட்சியானது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 90 பேருக்கும் தமிழ்நாடு ஏடிஜிபி, அதாவது மீட்பு படையினருடைய ஏடிஜிபி ஜெயராம் அந்த பார்வையிட்டு, அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினருக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டு, அதன் அடிப்படையாக இன்று இரவு முதலே அந்த பணிகள் எங்கெங்கு சென்னையில் மட்டுமல்லாமல் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் ஏதேனும் மக்களுக்கு ஆபத்து, இந்த புயல் வெள்ள பாதிப்பு எதுவும் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை மீட்பதற்காகவே இந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக சென்னை மருதம் பகுதியில் சுமார் 90 பேர் இருக்கக்கூடிய இந்த நன்கு பயிற்சி முடித்த படை வீரர்கள், இதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரப்பர் போட் மற்றும் பல்வேறு உபகரணங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. இங்கிருந்து இன்று இரவு அது நாளை காலை முதல் இதன் தாக்கம், அதாவது புயலின் வேகம், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்பு ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அதற்காக சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் இதற்காக இடங்கள் கண்டறியப்பட்டு தாழ்வான பகுதிகளுக்கு முக்கியமாக உடனடியாக செல்வதற்கான வசதி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை குறித்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினுடைய ஏடிஜிபி ஜெயராம் இங்கு உபகரணங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கி பாதுகாப்பாக இந்த புயல் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். ஜெயஸ்ரீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.